واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த புனிதமான நோன்பு பெருநாளுடைய இந்த தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த உரையை மிக சுருக்கமாக என்னால் முடிந்தவரை சுருக்கமாக முடிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரையும் படைத்து, இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கான உணவையும் உடையையும் அளித்து, நமக்கெல்லாம் ஒரு இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஒரே ஒரு நாளுக்காகத்தான். எந்த நாள்? மறுமை நாள் என்ற அந்த நாளுக்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முழு மனித ஜின் இனங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய சமயத்தில், வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் நான் படைத்ததெல்லாம் என்னை வணங்குவதற்காக மட்டுமே அன்றி வேறில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த மறுமை நாளை நமக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஒரு நாள் நிகழ்ந்தே தீரும் என்பது கட்டாய கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மறுமை நாள் என்ற இந்த நாள் நெருங்க நெருங்க மனிதர்களுக்கு உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசையும் உலக மோகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மறுமை நாள் நெருங்க நெருங்க மனிதனுக்கு இந்த உலகத்தில் அதிகமான நாட்கள் வாழ வேண்டும், அதிகமான இடங்களுக்கு நாம் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும், குடும்பம் குட்டியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனிதனுடைய ஆசை இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவனால் ஒருக்கு முள் தைத்தால் கூட அவனால் தாங்க முடியாது, ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. ஏன், நாம் சேர்த்து வைத்த எல்லா சம்பாதியத்துங்களும் வீணாக போய்விடுமோ, நாம் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாமல் சென்று விடுமோ என்று இந்த மனிதன் ஒவ்வொரு கணமும் பயந்து கொண்டிருப்பான். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு தான் மனிதன் இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க அவன் என்ன செய்வான், அவனுடைய ஆசைகள், பண ஆசை, உலக ஆசை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மறுமை நாளை பற்றி நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை இல்லை, அந்த மறுமை நாளை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க பண ஆசையும் உலக ஆசையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க இது ஏன் அதிகரிக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராயத்துல் மௌத், உலக ஆசை உலக மோகம் அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கராயத்துல் மௌத், மௌத்தை பற்றிய, மரணத்தை பற்றிய அச்சம், மரணத்தை பற்றிய வெறுப்பு மனிதர்களுக்கு மத்தியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், சாப்பாட்டு தட்டை நோக்கி ஓநாய்கள் எப்படி பாய்ந்து வருமோ, சாப்பாட்டு தட்டை நோக்கி பசியுள்ள ஓநாய்கள் எப்படி பாய்ந்து வந்து அதை குதறி சாப்பிடுமோ, அதே போன்று இந்த முஸ்லிம் உம்மத்தை நோக்கி எதிரிகள் என்ன செய்வார்கள், பாய்ந்து வருவார்கள், அடந்தேறுவார்கள், அட்டாக் பண்ணுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் குறைவாக இருப்போமா, ரொம்ப குறைவாக இருப்போமா எதிரிகள் வந்து தாக்குவதற்கு என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், மிக அதிகமாக இருப்பீர்கள். உலகத்தில் முதலாவது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய மக்கள் இப்போ முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களையும் தாண்டி முஸ்லிம்கள் அதிகரித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ ரசூல் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே, அப்போ எப்படி யார் ரசூலுல்லாஹ், எப்படி எங்கள் மீது அடங்கேறுவார்கள், எப்படி எங்களை தாக்குவார்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சரகுகளை போன்று நீங்கள் சென்று விடுவீர்கள். ஏன் செல்கிறோம், உங்களுக்கு உள்ளத்திலே வஹன் ஏற்பட்டுவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராயத்துல் மௌத், உலகத்தை பற்றிய ஆசை, உலகத்தில் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையும், மரணத்தை பற்றிய வெறுப்பும் உங்களை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த மிக முக்கியமாக நான் இந்த செய்தியை சொல்வதற்கான காரணம், இந்த நோய் அதிகமாக பரவுவதற்கு மிக முக்கிய காரணம், முதலாவது காரணம், ஒன்று இந்த நோய் என்பது ஒன்றுமே கிடையாது, இந்த நோய் எல்லாம் பொய், இதெல்லாம் நமக்கு அப்படியே ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு போலியான ஒரு சித்தாந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கொஞ்சம் மக்கள் பரப்பிட்டு இருப்பாங்க. இந்த மக்கள் மூலமாகவும் இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், பயம். பயத்தை இந்த உம்மத்திற்கு மக்கள் அதிகப்படுத்தி விட்டார்கள். எப்படி டாக்டர்கள் சொல்வார்கள், ஒரு பாம்பு கடித்தால் அந்த விஷயத்தின் மூலம் மனிதன் மரணிப்பதை விட அது கடித்து விட்டதே என்ற பயத்தின் காரணமாக மனிதன் அதிகமாக மரணித்து விடுவான். அதே போன்ற ஒரு பயத்தின் மூலமாகத்தான் இந்த வைரஸ் இரண்டாவது காரணம், மிகப்பெரிய அளவுக்கு இந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான இரண்டாவது காரணம் பயம். அப்போ மனிதனுக்கு இந்த பயத்தின் காரணமாக இந்த நோய் வேகமாக பரவுகிறது. அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும். ஒரு மூமின் எப்பொழுதும் மரணத்தை பற்றி நினைத்து கொண்டே தான் இருப்பான், எப்பொழுதும் அவன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராக
உறுதியாகத்தான் இருப்பான். எப்பொழுது வேண்டுமானால் நமக்கு மரணம் வந்தே தீரும், அது இன்றோ நாளையோ. ஆனால் இந்த மரணத்தை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக நமக்கு சொல்லித்தராங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முழு உலகத்தில் இந்த மனிதன் எவ்வளவு நவீனமான டெக்னாலஜியோடு முன்னேறி சென்றாலும் சரி, அந்த கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு மிஷின் எல்லாம் வச்சு இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, கொரோனா வைரஸ் இந்த இனத்தை சார்ந்தது, COVID-19 கொரோனா இது 7வது இனத்தை சார்ந்தது, இது இந்த வருடம் தான் தொடங்கியது, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு என்பது போன்று அதனுடைய உருவத்தை கூட பார்க்கக்கூடிய அளவிற்கு மனிதன் நுட்பமாக வளர்ந்து விட்டான். ஆனால் அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் நீங்கள் என்னத்தான் நுட்பமாக வளர்ந்து விட்டாலும் சரி, மனிதன் பலவீனமானவன் தான். அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அஸ்ஸா வஜல் ஷதீதுல் இக்காப் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடக்கி ஆள்பவன், வல்லமை மிக்கவன் என்பதை திரும்ப 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 நிரூபிக்கிறான். ஒரு சின்ன வைரஸ் இந்த உலகத்துக்கு அனுப்பினா போதும், முழு உலகத்தினுடைய சிஸ்டமும் என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பகிரங்கமாக இந்த உலக சமுதாயத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய அவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும் சரி, அவனால் ஒரு விஷயத்தை வெல்லவே முடியாது, அதுதான் மரணம். மரணம் என்ற இந்த விஷயத்தை மனிதனால் எக்காலத்திலும் வெல்ல முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குரானிலே சொல்வான், நாங்கள் தான் உங்களுக்கு மரணத்தை எழுதினோம், விதியாக்கினோம், அதை உங்களால் தோற்கடிக்க முடியாது, எங்களை உங்களால் தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். உங்களால் முடியுமா, தடுத்துப்பார், மரணத்தை தடுத்துப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப இந்த மரணம் என்ற விஷயம் மட்டும்தான் மனிதனால் வெல்லவே முடியாது. நாம் இந்த உலகத்தில் நானோ நீங்களோ எவ்வளவோ ஆட்டம் போடலாம், அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை மறந்து அவனுக்கு வழிபாடுகள் செய்யாத ஒரு முஸ்லிம்களாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு கருணையின் காரணமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மரணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனிதன் படிப்பினையாக எடுத்துக்கொண்டால் சரி, அவனுடைய வாழ்க்கை மாறும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நிராகரித்து அவனுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி பார்க்குறோம் எத்தனை மரணங்கள், ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த மரணத்தை இன்னும் ஏற்படுத்தாமல் நம்மை பிற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்ம மீது ஒரு கருணையின் காரணமாகத்தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறான். நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம், அதனால தான் நமக்கு இது வரல என்பது போன்று தோற்றம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையினால் மட்டும்தான் நமக்கு அது ஏற்படாமல் இருக்கிறது. இந்த மரணம் என்ற விஷயத்தை மட்டும் நம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கணம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, அவகாசம் வழங்கப்படாது. இன்று நாம் அவகாசத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதன் அவகாசத்தை கேட்பான். யாரப் யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு, எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவகாசத்தை கொடு, நான் வீட்டில் போய் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், என் பணத்தை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவழித்துட்டு வந்துடுறேன், நான் ஒரு தொழுகையை தொழுத்துட்டு வந்துடுறேன், 2 ரக்கா தொழுத்துட்டு வந்துடுறேன், யா அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை கொடு என்று மனிதன் கிஞ்சுவான், கதறுவான். அந்த நாளை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடிய அல்லாஹ் நான் மறந்து இருந்துட்டேன் என்று சொல்வான். ஆனால் நாம் இந்த அவகாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று நாம் தொழுகைகளை சரியாக தொழுகிறோமா, இன்று ஃபஜ்ரு தொழுகைகளை சரியாக தொழுதோமா? அல்லாஹ் நெல்லடியார்களை நெஞ்சில் கைவித்து கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் கேட்பான், நீ போய் சொல்கிறாய், உன்னை உலகத்தில் அனுப்பினாலும் நீ என்ன செய்வாய், அலட்சியமாகத்தான் இருப்பாய் என்று மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் சொல்வான். ஆனால் அவகாசம் வழங்கப்படாது. அந்த அவகாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்போது வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நெல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மரணத்தை உங்களுடைய இன்பத்தை துடை தெரியக்கூடிய உங்களுடைய இன்பத்தை அப்படியே தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய் எல்லாம் மரணத்தை பற்றிய நினைவை நமக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் இன்று நமக்கு ஃப்ரீயாக இந்த ஆக்சிஜனை தந்திருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எடுத்து பார்த்தா தெரியும், பொய் கிடையாது, ஆக்சிஜனுக்காக தெரு தெருவாக அலைகிறார்கள். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக அந்த ஆக்சிஜன் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து கொண்டிருக்கிறானே, இதற்கு ஒரு நாளாவது நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு நியமத்து, எத்தனையோ லட்சங்களை கொடுத்து அந்த ஆக்சிஜனையும் மருந்துகளையும் வாங்குகிறார்கள், ஆனால் எந்த செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த ஆக்சிஜன் நம்ம இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால், அதுக்கு அல்லாஹ்க்கு ஒரு நேரம் ஒரு வாட்டியாவது ஒரு நாள் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லி தக்பீர் செய்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நன்றி கெட்டவராக இருந்தால் நிச்சயம் சுவனத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் பார்க்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம், இந்த மரணத்தை பற்றிய பயம் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த நாளும் அல்லாஹை சந்திக்கத்தான் போகிறோம் என்ற அந்த தக்குவாவை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதே போன்று நான்காவது விஷயம், இந்த உம்மத்திற்கு இவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் அல்லாஹ் தருவது என் பக்கம் நீ மீண்டு வா என்பதற்காக திரும்ப திரும்ப நிறைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால் இந்த பிதத்துகளையும் அனாச்சாரங்களை விட்டும் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், சினிமாக்கள், பாடல்கள் இதையெல்லாம் விட்டு இந்த சமுதாயம் ஒதுங்கி இருக்க வேண்டும், அல்லாஹுடைய பாதையில் வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மக்களாக நாம் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.